லட்சுமி யாரும் லட்சுமி தான் கோவிச்சுக்காதுங்க பேச்சுக்கா ஒரு பேர் சொல்லணும் இல்லையா அதுக்காக சொன்னேன் என்ன தினமும் காத்தாலேருந்து சக்கரை பாட்டில் திருப்பி திருப்பி பார்த்து நான் உட்காந்துருக்கேன் என்ன இது என்ன ஆச்சு உனக்கு ஆமாம் டாக்டர் தானே சொன்னார் தினமும் உனக்கு சுகர் இருக்கு இல்லையா சுகர் லெவலை செக் பண்ணிக்கோன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு தான் சக்கரை பாட்டில் திருப்பி பார்த்துக்கிறேன்னா அதில் பாட்டில் லெவல் இருக்கா அப்புறம் இது வந்து நானாகவே கற்பனை இதை பண்ணது எல்லாமே கற்பனை தான் இதெல்லாம் காப்பி இது கற்பனை அதாவது பில்டர் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறார் இல்லையா அவர் வந்து என்ன சொன்னார் என்னுடைய சொந்த கற்பனை இது சார் நீங்கள் கவலையே படாதுங்க இன்றைக்கி என்ன தேதி ஆ சொல்லுங்க 17 19ஆம் தேதி உங்களுக்கு சாய் கொடுத்துட்றேன் அப்படின்னார் எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு எதுக்கு பார்த்து சாய் சாதாரணமாக காக்காவலி பண்ணுறதா சாய் கொடுப்பேன் என்னக்கு நான் சார் நல்லா தான் நல்லா தான்ப்பா இருக்கேன் எனக்கு சாவியே வேணாம் பாருங்க நீ எப்போ கொடுக்குறிய அப்போ கொடுக்கட்டேன் நான் ஏன்பா நான் கல்யாண பத்திரிகை கொடுத்தேன்ல ஏன் கல்யாணத்துக்கு வர இப்படி பண்ணிட்டேனே ஆ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் பாச்சா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா கல்யாணம் தேவலோகத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற புரியுதா என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுப்பா எங்கள் அப்பா இருக்காரே ரொம்ப சாது ரொம்ப அப்பாவி அப்பான்னா அப்பாவி தான் அவர் என்ன ஆச்சு எங்கள் அப்பாட்ட டைன் டேபிள் வாங்கணும் பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்டேன் டைன் டேபிள் தானேடா வாங்கிக்க வந்தா 200 ரூபா கொடுத்தாரு தூக்கி இந்த மாதிரி டைன் டேபிள் மாதிரி டேபிள் வச்சு என்ன பண்ணுவார் டைம் சேரும் வாங்கிக்கோன்னார் அப்புறம் ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு போயின்னு இருக்கு அந்த போகிறதுக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணுற போது வாத்தியார் என்ன பண்ணார் சின்ன சின்ன பசங்கள்லாம் சேர்த்து ஒரு ட்ரிப்பு ஐஷன் போகிறார் வண்டி பிளேனில் எல்லோரும் ஏறிவிட்டான் பிளேனில் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு போயிட்டே இருக்கு ஃப்ளைட்டு எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் இங்கே போகிறது அங்கே போகிறது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல நேராக பைலட் ரூமுக்கு பூர்த்து இந்த பசங்கள்லாம் அவன் என்ன சொல்கிறான் வாத்தியாரை கூப்பிட்டு என்ன சார் இது பசங்க இந்த மாதிரி கெலட்டா பண்ணிட்டுருக்கான் என்ன நினச்சிருக்க அவங்ககிட்ட நான் என்ன வண்டி பிளேனில் ஓட்டுறதே வேணாமா அப்படின்னார் ஏய் இங்கே வாங்கடா எல்லாரும் அப்படின்னா எல்லா பசங்களும் அவங்ககிட்ட வந்துடுத்து வந்த உடனே இவர் சொன்னார் இவர் உட்காந்துருக்காரு உடனே கூப்பிட்டு கேட்டான் என்ன ஆச்சு பசங்களாம் இருக்காங்களே இல்லையா ஒன்றுமே தெரியல சத்தமே கேட்கல என்ன இன்னொன்று நீ அப்படின்னா அதுவா இங்கே விளையாடி கெலட்டா பண்ணாங்களே கதவை திறந்து விட்டு எல்லாம் கீழே போய் விளையாடுங்கடா அப்படின்னு மெமிக்கரி பண்ணேன்னு சொன்னார் இல்லையா அவளோட தொடக்கலை அதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல இப்போ வந்து லயன் அண்ட் டைகர் ரெண்டுமா எப்படி கத்துறது பாருங்க இது ஆப்பிரிக்கா லயன் இப்போ கத்த போகிறேன் நான் சத்தமே இல்லைன்னு பார்க்குறேன்ல ஆப்பிரிக்காவில் கத்துனா எங்கள் எப்படி கேட்கணும் புரோக்கரு மாப்பிள்ளை தனுஷ் மாதிரி இருப்பார்னு சொல்லி நம்ம எல்லாம் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறான் ஏன் மாப்பிள்ளை தனுஷ் மாதிரி இல்லையாங்கிறப்பல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை ஒரு வேலையில்லா பட்டதாரிங்கிறது அப்போ தானே தெரிஞ்சுது அப்படிங்கிறான் உடனே மாப்பிள்ளை கேட்குறேன் மாப்பிள்ளை டிவி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடிச்சிருக்காருன்னு சொல்லி நாங்கள் பெருமையாக நினச்சோம் அப்புறம் தான் தெரியுது நல்லா ஏமாந்து போயிட்டோங்கிறான் ஏன் எதுவும் நடிக்கிறியா அப்படிங்கிறாப்புல அப்புறம் தான் தெரியுது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வர்ற சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் தான் அவர் அடிக்கடி வந்துட்டு இருக்காரு அதுங்கிறது தெரியுது அதுக்கடுத்து பார்க்குற போது என்ன தரகிற மாப்பிள்ளைக்கு சுகர் இருக்கிறது சக்கரை வியாதி இருந்திருக்கு மறைச்சிட்டீங்க அப்படிங்கிறாப்புல யார் சொன்னால் மறைச்சா நான் தான் சொல்லலை மாப்பிள்ளை ஸ்வீட் பாய் ஸ்வீட் பாய்னு அடிக்கடி நான் சொல்லலை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிற அப்படிங்கிறோம் நம்ம தலைவருக்கு பொது அறிவுங்கிறது ஒன்றுமே கிடையாது அரசியல் அறிவும் சுத்தமாக இல்லைங்கிறாப்புல எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாப்புல பின்ன பாரு அவர் அறிக்கை விட்டுருக்காரு எனக்கு தந்தை பெரியாரை நல்லா தெரியும் அது யாருப்பா முல்லை பெரியார் அடிக்கடி முல்லை பெரியார் ஒன்று சொல்கிறாங்களா அவர் எங்கே இருக்காருல்ல கேள்வி கேட்குறாரு அதை வச்சு தான் அப்படிங்கிறாங்க அப்புறம் டாக்டர் எவ்வளோ நல்லா தூங்கினானோ 12 மணி ஆனால் முழிப்பு வந்துடுது எனக்கு அப்படிங்கிறாப்புல இதுக்கு பேர் தான் பெட்ரோல் மேனியா கொஞ்ச நாளைக்கு இது வந்துக்கிட்டு தான் இருக்கும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாப்புல அதுக்கடுத்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இன்ஸ்பெக்டர் நான் வெளியூர் போயிருந்தேன்
வெளியூர் போயிருந்த நேரம் என் வீட்டு பூட்டை உடச்சி 500,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாப்புல. அடா பாவி, பூட்டுக்குள்ளே நீ எப்படியும் 500,000 ரூபாய ஒழிச்சு வச்ச, அந்த ரகசியத்தை முதல்ல நீ எனக்கு சொல்லியா அப்படிங்கிறாப்புல. அப்புறம் ஒரு பையன் சொல்கிறாப்புல, தாத்தா அந்த காலத்தில் பாட்டிக்கு மிஸ்டு கால் கொடுப்பாரன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார் பாட்டி, அந்த காலத்தில் செல்ஃபோனே கிடையாது, எப்படி தாத்தா உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுத்தாரு அப்படிங்கிறப்பல. அட போடா பேராண்டி, வீட்டில் காலிங் பெல் அடித்து நைஸாக தூடுக்கு பின்னால் போய் ஒழிஞ்சுப்பாரு, அதை தான் பெருமையாக மிஸ்டு கால் கொடுத்தேன் மிஸ்டு கால் கொடுத்தேன்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இருக்காருங்கிறப்பல. ஆனால் நேற்று நான் திருட போன வீட்டில் இவ்வளோ அப்பாவியாக இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறப்பல. எப்படி சொல்கிற அப்படிங்கிற, மரியாதையாக பீரோ சாவியை எடுந்தான் சொன்னேன், உடனே கையில் வெத்தலை வாக்கு பழமெல்லாம் தட்டில் வச்சு என் கையில் சாவியை கொடுக்குறாங்கன்னா பாறேன், இதை விட வேறு ஒன்று உண்டா அப்படிங்கிறப்பல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மது ஒழிப்பு போராட்டத்துக்காக தலைவர் எல்லோரும் வந்தாச்சு, நம்மளாம் வந்துட்டோம், மது ஒழிப்பு போகிற தலைவர் வரேன்னார, ஏன் இன்னும் வரலை அப்படிங்கிறப்பல. நேற்று ஓவராக மொப்படிச்சு ஃப்ளாட் ஆகிட்டாரு, அதெல்லாம் நிகழ்ச்சிக்கு வரவே முடியலங்கிறப்பல. மிக்க நன்றி. ஓகே. ஒரு திருவிழா கூட்டத்தில் ஒரு குழந்தை வந்து 50 காசு முழுங்கிருச்சு, அதை பார்த்து நின்றவங்க குழந்தைய காப்பாற்றுங்கன்னு அலறாங்க. அப்புறம் கடைசியில் ஒருத்தர் சூட் கேஸு போட்டு கையில் வச்சுட்டு டிப் டாப்பாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கேமா பயப்படுறேன் குழந்தைய கூப்பிட்டு தலைகள் நிப்பாடி நெக்கில் ஒரு தட்டு நட்டுனா 50 காசு கையில் விழுந்துருச்சு, கடவுள் மாதிரி காப்பாற்றுறீங்க நீங்கள் டாக்டரான்னு கேட்டாங்க. நான் டாக்டர் இல்லாமல் இன்கம் டேக்ஸில் ஆஃபீஸராக இருக்கேன், எங்கே தட்டினா பைசா வரும் தெரியும் அப்படின்னா. வாய்ப்புக்கு நன்றி, விரைவில் வருகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு முன்னாடி மறைந்த ஜெயகாந்தன் குறிப்பிட்டார், சிரிப்பது எல்லோருக்கும் நல்லது, எல்லோரும் சிரிக்க வேண்டும், சிரித்து வாழ வேண்டும். அப்புறம் ஜோக்குக்கு வரேங்க, இந்த தலைவர் கேட்குறார், ஏண்டா என் குடும்பாவி எரிக்கிறாங்க, தொண்டன் சொன்னால் ஐயா உங்களை எரித்தா கொலகேசில் போயிடுவீங்க அதனால் எரிக்கலை அப்படின்னு. அடுத்து வாத்தியார் கேட்குறார், ஏண்டா 3 வருமா ஸ்கூலுக்கு வரல, சார் எங்கள் அம்மா சொன்னாங்க மரியாதை வீட்டுக்கு அடிக்கடி போகக்கூடாது, மதிப்பு வீட்டுலாம் போகணும், அதனால் நீங்கள் எங்களை மதிக்க மாட்டேன்றீங்க அதனால் வரலை அப்படின்னா. சரியா, அது போட்டு அடுத்தது வந்து நேர தலைவர் கேட்குறது, ஏண்டா போய் ரயிலில் போகிறார் தலைவர், அங்கே கப்பு சபை நின்றுன்னு வரவங்கிட்ட 10 ரூபா கொடு 5 ரூபா கொடுன்னு கேட்குறாரு. ஏங்க 10 ரூபா 5 ரூபா கேட்குறா, அவருக்கு அது பழக்கமாகி போச்சுங்க லஞ்சம் வாங்கி வாங்கி அப்படின்னாரு. சரி, மேல் லோகத்தில் வந்து தண்டனை கொடுத்ததாக உட்காந்துருக்கேன், அங்கே அரசியல்வாதி போகிறார், அது வரைக்கும் உட்காந்துருந்த இந்திரனும் மற்றும் எழுந்து இவர் வந்தவொன்னே உட்காந்துட்டானுங்க, ஏன்டா உட்காந்துன்னு கேட்டார், இவர் ஏன் சேரையே பிடிச்சிருவான் போலக்கு, அரசியல்வாதிங்க சேரலை கெட்டிக்காரேன் அதெல்லாம் அப்படின்னாருங்க. அடுத்தது நம்ம காமராஜர் இருக்க, அவர் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்வார், நல்லா சொல்வார். எப்படிங்க நீங்கள் முதலமைச்சராக வந்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நடத்துவீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நான் ரயிலில் போக வேண்டிய இடத்துக்கு ரயிலில் போவேன், பஸ்ஸில் போக வேண்டிய இடத்துக்கு பஸ்ஸில் போவேன், இது போதும் இல்லை, இடத்தை காலி பண்ணுங்க, வணக்கம், நன்றி.